இப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பஜ்ஜி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும், எஸ்பெஷலி வெஜிடேரியனாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரோட்டீன் வந்து ஹையாக லெவலில் எடுத்துக்கோங்க. ஸோ ஆயில் வந்து போட்டுக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா, லிமிட்டடான ஆயில் தான் நான் வந்து போட்டுக்கிறேன், அதிகமாக வந்து ஆயில் எனக்கு வேண்டாம். ஸோ ஆயில் வந்து போட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இது செய்யறது வந்து ஈஸி, சிம்பிள். கடுகு சீர்வம், பெருங்காயம், ஸோ பெருங்காயம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பால் போட்டு ஜஸ்ட் வந்து இது வந்து ஸ்நாக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், இது ரைஸுக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் வந்து சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணி அதை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஃபைவ் மினிட்ஸ் செஞ்சுனா ரெடி ஆகிடும், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது பார்க்கறதுக்கு எக் பூஜி மாதிரி இருக்கும். குயிக்காக ஈஸியாக வந்து பன்னீர் பூஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பேக் ஃப்ரம் மைஸ்வரி. அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி